Hello guys, welcome to Sri Kanishka channel. நம்ம சேனல்ல இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் இதுக்கு மேலே 1K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிருச்சு. அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போகிறோம், சீர் ஃபிஷ் ஃப்ரை. இது எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. ஓகே, நம்ம லிஷியஸ்லேருந்து வந்த சீர் ஃபிஷ்ஷை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வந்து 300 grams ஆல் டுகெதர். பாக்ஸ் வந்து நல்லாவே சீல்டாக நான் சொன்ன பர்டிகுலர் ஷெட்யூல் டைம்க்கே வந்திருந்தது. அண்ட் இது ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தேன், ரொம்ப நல்லா ஒரு ஹேண்ட் அளவுக்கு நல்லா பிக்காக இருந்தது. அதுலேயும் என்னென்ன கிராம்ஸ் அண்டு எப்படி என்ன ஃபிஷ் அந்த மாதிரி எல்லாமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோமோ அதே தான் வந்திருக்கான்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பேண்டமிக்னால இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குறது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்தது அண்ட் ரொம்பவே நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. இது என் கையில் ஒரு கையிலே தூக்க முடியல, அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு. வாங்க நம்ம இதையே இப்போ வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிடலாம். எப்பவுமே எனக்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷு வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி அதை எடுத்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஃபிஷ் இந்த மாதிரி டெலிகேட்டானதை நம்ம வாஷ் பண்ணுறக்கும் போது நம்ம வந்து நைஸ் உப்பு தான் யூஸ் பண்ணணும். கல்லுப்பு வந்து நம்ம சிக்கன் மட்டன் அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நைஸ் உப்பு யூஸ் பண்ணும். அண்ட் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஃப்ளோ வாட்டரில் வாஷ் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம தண்ணி எடுத்து அது வந்து வாஷ் பண்ணி, ஏன்னா அது ரொம்ப ஸ்லீக்காக இருக்கிறனால அது மேபி அதோட வெயின்ஸ்லேருந்து அது உடஞ்சிடலாம். ஸோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்குள்ள நம்மளோட வந்து இதாயிரும். இப்போ நான் வந்து இது கூட வந்து ஆச்சியோட ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு 3 slices தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நான் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கூடவே வந்து லெமனோஸ் யூஸ் பண்ணிட்டேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் இது கூட நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஃபிஷ் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது குயிக்காக ஈஸியாக பண்ணுறக்காண்டியான ரெசிபி தான். அண்ட் கூடவே இது கூட நம்மளுடைய இந்து உப்பும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக இது வந்து ஃபஸ்ட் நான் பண்ணி வச்சுக்கிறேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் லெமன் விட்டுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் நல்லா இதாக இருந்ததுன்னா, ஃப்ளோயாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து அதை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சைடு. அண்ட் அதுக்கு அடுத்தது ஃப்ளிப், கேர்ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணும், ஏன்னா அது வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது. ஃபிஷ்ஷும் வந்து எப்பவுமே வந்து மற்ற ஃபிஷ்ஷோட இந்த வஜ்ரம் ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னோடய ஸ்லைஸும் பெருசு அண்ட் நம்ம அதாபுதான் அப்படின்னு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது உடஞ்சி போயிடலாம். அப்போ அந்த பீசஸ் வந்து எடுக்கிறதுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அது வந்து பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணணும். நம்ம இது அப்ளை பண்ணுறது தான் அந்த மசாலாஸ் வந்து இருக்கும், அதோடய ஃப்ளேவர் அப்போ தான் நல்லாவே அது இறங்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நான் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி நானும் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாகவே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட இது கூட நீங்கள் வந்து ஈவன் அரைச்சி எடுத்து கூட நீங்கள் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணலாம். இதுவே எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. என் பையன் பொண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மேரினேட் பண்ணுறக்கு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour வைக்கலான்ட்டு 1/2 hour வச்சேன். அண்ட் இது வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ் ஒமேகா டைகாஸ்ட் ப்ளஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஆயில் வந்து நான் கோக்னட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே இந்த ஃபிஷ் குழம்பு அந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்து நம்ம கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ இதோட நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆயில். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரில் இந்த மாதிரி பேனில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டால் அது வந்து குயிக்காக அது வந்து ரெடி ஆயிரும். இப்போ நல்லா நம்மளுடைய பேன் வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ரெட் ஹாட் ஆச்சுன்னா இது வந்து நம்மளுடைய ஹேண்டில் பேர் வந்து ரெட் கலரில் மாறும்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து ஸ்டவ்வில் ட்ரை பண்ணேன், அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. அதோட ரிசம்பிளன்ஸ் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் அது காமிக்குது. அண்ட் நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸும் இந்த மாதிரி நான் வந்து போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா மேரினேட் ஆகி அதோடய எசன்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளே இறங்கியிருக்கு, பார்த்தாவே தெரியுது.
இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம். நான் கோகனட் ஆயில் தான் விடுறேன். இந்த மாதிரி கோகனட் ஆயிலில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு தோசை தவா அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறது, அந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதோட இந்த மாதிரி நம்ம வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணும்போது நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது, ஆஸ் வெல் அஸ் நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். ஏன்னா அவ்வளோ ஆயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அது பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆயிரும், மறுபடியும் நம்ம அதை சமைக்கிறோமோ இல்லையோ. இப்போ நம்மளுடைய ஹேண்டில் பார் வந்து ரொம்பவே ஃபுல் ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணுது. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் வந்து நல்லா அப்படியே ஃப்ளிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஷல் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று ஒரு கோட்டிங் நம்ம வந்து கோகனட் ஆயில் இதோட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் ரெண்டு டபுள் சைடும் வந்து அது வந்து நல்லா ஆயிலில் வந்து நல்லா ஷேலோ ஃப்ரை ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே கூட ஃப்ரை பண்ணலாம். வித்தவுட் ஆயில் கூட நம்ம சமைச்சு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வித ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் அப் டு யூ. இந்த மாதிரி ஃபிஷ்ஷு, சிக்கன் அண்ட் பன்னீர் அந்த மாதிரிலாம் ஷேலோ ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு டிக் ஆவாட்டிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்களோட வஷரம் ஃப்ரை வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சாப்பிட்டோன்னா பார்த்திங்கன்னா அந்த பீசஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் குயிக்காகவும் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து அது மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் டைம் எடுத்தது, பட் அப்ளை பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து குக் ஆயிடுச்சு, அதை எடுத்து நம்ம பிளேட்டில் பிளேட்டிங் பண்ணிக்கலாம். சூப்பரான வஜ்ரம் ஃபிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதோட ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நம்ம பிரியாணியோட வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், குயிக்காகவும் முடிஞ்சிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.